ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரேட் டே டு ஆல். வெல்கம் பேக் டு ரெயின்போ டாக் சேனல். கர்ப்பப்பையில் இரத்த ஓட்டத்தை சீராக்கி விரைவில் கரு தங்குவதற்கான எளிய வழிமுறைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் வீடியோவை ஸ்விட்ச் பண்ணாமல் த்ரூ அட் தி எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். இல்லாட்ட நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. கர்ப்பப்பையில் இரத்த ஓட்டத்தை சீராக்குவது அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அவசியம்தான். கர்ப்பப்பையில் இரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் இருப்பதால் தான் சிஸ்ட், பிசிஓடி ப்ராப்ளம் மற்றும் யூட்ரஸ் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இர்ரெகுலர் பீரியட் மற்றும் இன்ஃபர்டிலிட்டியை உருவாக்குகின்றது. அது மட்டும் இல்லாமல் IVF மற்றும் IUI ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கு கர்ப்பப்பையில் இரத்த ஓட்டம் சீராக இருப்பது ரொம்பவுமே அவசியமானது. எதனால் இரத்த ஓட்டம் சீராக நடைபெறுவது இல்லை அப்படிங்கிற காரணத்தை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆடையை இறுக்கமாக அணிவது. பொதுவாக வீட்டில் இருக்க பெரியவங்க சொல்லுவாங்க, தொப்புளுக்கு கீழே பேண்ட் இல்லாட்டினா பாவடையை இறுக்கமாக கட்டக்கூடாது, தொப்புளுக்கு மேலே தான் கட்டணும்னு சொல்லுவாங்க. இது எதற்காக அப்படின்னா, தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி தான் நம்ம கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டவை. அந்த இடத்துல நீங்கள் பாவடை இல்லாட்டினா பேண்ட்டை இறுக்கமாக நீங்கள் வந்து கட்டுறதுனால உங்களுடைய இரத்த ஓட்டம் சீராக நடைபெறாமல் அங்கங்கே ஸ்ட்ரக் ஆயிடுது. இதனால் சிஸ்ட் நீர்க்கட்டி ஃபார்ம் ஆகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இனி கர்ப்பப்பையில் இரத்த ஓட்டத்தை எப்படி அதிகரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது கேஸ்டர் ஆயில் பேக்கு, அதாவது விளக்கெண்ணெயில் ஒரு ஆயில் பேக் வந்து இப்போ நம்ம போட போகிறோம். எதற்காக இந்த விளக்கெண்ணெயில், உடம்பில் இருக்கக்கூடிய துவாரங்கள் வழியாக உள்ளுறுப்புகளை ஊடுருவி செல்லக்கூடியது இந்த விளக்கெண்ணெய் தான். இப்போ நம்மளுக்கு தேவைப்படுவது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒயிட் கலர் டவல், அதுவும் காட்டன் டவல் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இது எதற்காக இந்த ஒயிட் கலர் அப்படின்னா, இந்த ஒயிட் கலர் மட்டும்தான் ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும், அதாவது ஹீட்டை வந்து உள்வாங்கிக்கக்கூடிய தன்மை கொண்டது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கர்ச்சீஃபை இந்த ஆயிலில் போட்டு நம்ம டிப் பண்ண போகிறோம். நான் இப்போ உங்களுக்காக ஒரு 100 ml விளக்கெண்ணெய் மட்டும் எடுத்துருக்கிறேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு விளக்கெண்ணெயை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா போட்டு ஆயிலில் நல்லா அது ஃபுல்லாக ஊறி இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே ஊற விட்டுருங்க. அதோட இன்னொரு ஒர்க்கும் பார்க்க போகிறோம். என்னென்னா, ஹாட் வாட்டர் பேக் ரெடி பண்ண போகிறோம். உங்களுக்கு ஹாட் வாட்டர் பேக் இல்லாட்டினா ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு புது காட்டன் டவலை போட்டு நல்லா ஊற வைங்க. இப்போ என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன். தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த ஆயில் பேக் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அது எப்படி நம்ம எந்த இடம்னு கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தொப்புளில் இருந்து 3 விரல் எடுத்துக்கோங்க. அதில் கடைசி விரலில் இருந்து உங்களோட வேகினல் பகுதி வரைக்கும் உள்ள பகுதி தான் யூட்ரஸ், கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டுள்ள இடம். இந்த இடத்துல தான் இந்த ஆயில் பேக் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் கர்ச்சீஃபனா ஊற வைக்கும் போது இந்த மாதிரி ரோல் பண்ணி வந்து ஊற வச்சனால எனக்கு அதே ஷேப்லேயே வந்து கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பாக்ஸை உங்கள் தொப்புளுக்கு கீழே இருக்க பகுதியை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் தொப்புளை சுற்றி பார்த்தீங்கன்னா கர்ச்சீஃபை இந்த மாதிரி நல்லா வந்து விரித்து விட்டுறணும். அதோட ஹாட் வாட்டரில் ஊற வச்ச இந்த டர்க்கி டவலை போட்டிருக்க ஆயில் பேக் மேலேயே வந்து போடணும். இந்த ஆயில் பேக் மற்றும் ஹாட் வாட்டர் கொண்ட இந்த டர்க்கி டவல், இந்த இரண்டுமே உங்கள் உடம்புக்குள் ஊடுருவி, அதாவது தோல் வழியாக ஊடுருவி கர்ப்பப்பையில் செல்லுகின்ற இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவதற்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். இந்த கேஸ்டர் ஆயில் பேக் உங்களுடைய இன்ஃபர்டிலிட்டி தன்மையை விரைவிலே க்யூர் ஆக்குகின்ற தன்மை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தாலும் அதை க்யூர் ஆக்கிற தன்மை இந்த கேஸ்டர் ஆயிலுக்கு இருக்குது. இந்த ஆயில் பேக்கை நீங்கள் தினமும் 20 நிமிடங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். மென்சுரல் டே டைப்பை மட்டும் இதை நீங்கள் தவிர்த்திடுங்கள். இந்த பேக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஃபேனை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃபேன் ஓடிட்டே இருந்துச்சுன்னா அதோட ஃபுல் பவரும் வந்து கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் பாடியில் இருக்கக்கூடிய ஓவர் ஹீட்டை குறைக்கின்ற தன்மை வந்து இந்த விளக்கெண்ணெய்க்கு இருக்குது. இதனால் சளி பிடிக்குமோ அப்படிங்கிற பயம் வந்து வேண்டாம். ஏன்னா இது மேலே நம்ம ஹாட் வாட்டர் பேக் போடுறனால சளி பிடிக்கிற வாய்ப்பு வந்து ரொம்பவே குறைவு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒரு அருமையான எக்ஸசைஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொம்மை இருக்கிற மாதிரி தான் இடுப்பு பகு வரைக்கும் தரை பகுதியிலையும் கால் நல்லா உயரமாக செவிற்றை சாய்ந்த வரும் வந்து நம்ம பொசிஷனில் வந்து உட்காரணும்.
இப்போ தான் வந்து நம்ம எக்ஸசைஸை ஃபாலோ பண்ண போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். உங்கள் காலை மட்டும் பார்த்தீங்கன்னா விரித்து மடக்கணும். 1, 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 10 times வரைக்கும் பண்ணுங்கள். அகெயின் ஒரு 5 minutes ரெஸ்ட் விட்டுட்டு அகெயின் இந்த எக்ஸசைஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 30 times வரைக்கும் நீங்கள் பண்ணால் போதும், உங்கள் கர்ப்பப்பையில் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவதற்கு இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு சில உணவுகளை வந்து நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கணும். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். நான் பொதுவாக சொல்லியிருக்க ஓயிஸ்டர் காளான் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். பட் அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய காளான் செயற்கை காளான். இப்போ நம்ம பார்க்கக்கூடியதான், அதாவது அதோட அடிப்பகுதி வந்து இந்த மாதிரி பெடல் பெடலாக இருக்கும். இதை வந்து ஒரு சில இடத்துல பெடல் காளானுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காளான் உங்கள் கர்ப்பப்பையை பலப்படுத்துவதற்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். ஸோ வாங்குறப்ப காளான் இந்த காளானான் வந்து கேட்டுட்டு வாங்கி சாப்பிடுங்க. அதோட மட்டும் அல்லாமல் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவதற்கு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பேரிச்சங்காய் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். பொதுவாக பேரிச்சம் பழம் தான் நம்ம வந்து சாப்பிட்ருக்கோம். பேரிச்சங்காய் அதை விட ரொம்பவே நல்லது. ஏன்னா காயிலிருந்து தான் கனி கிடைக்கிது. அதை விட நம்ம காயை சாப்பிட்டோம்னா அதை விட சக்தி வந்து முழுதளவிலேயே நமக்கு கிடைக்கும். உணவில் அடிக்கடி சேர்த்துக்கக்கூடிய ஒரு வகை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பருப்பு வகை தான். அதிலும் பாசிப்பருப்பு உடம்பில் ஏற்படக்கூடிய அதீதமான சூட்டை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது. ஸோ பாசிப்பருப்பை வந்து அதிக அளவில் உங்கள் உணவில் எடுத்துக்கோங்க. சுவரொட்டி, இதுவும் உங்களுடைய இரத்த அணுக்களின் உற்பத்தியை அதிகரிப்ப செய்வதற்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். வாரத்திற்கு குறைந்தது 2 தடவையாவது இந்த சுவரொட்டியை வந்து சாப்பிட ஆரம்பிங்க. அடுத்து பார்க்கக்கூடியது திராட்சை. திராட்சை பெண்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் திராட்சை ஒரு முழு நிவாரணியாக விளங்குது. இதுவரைக்கும் நாம் பார்த்த கேஸ்டர் ஆயில் பேக், எக்ஸசைஸ் மற்றும் உணவுகள், இவை எல்லாத்தையும் உங்கள் பழக்க வழக்கங்களில் வந்து சேர்த்துக்கொள்ளுங்கள். ஏன் ஃபர்டிலிட்டி தன்மையை க்யூர் ஆக்குகின்ற தன்மை பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்டர் ஆயில் பேக் மற்றும் எக்ஸசைஸ்க்கு வந்து இருக்குது. இப்போ நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரெயின்போ டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நியாபக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். Thanks for watching.